ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சோ இல்லையோ, ஆனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் அண்ட் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வந்து தவறாமல் கிடைக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, விரதம் இருக்கிற முறை தான். மேக்ஸிமம் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 12:12 இல்லாட்டினா 10:14 டைமிங்கில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் 8:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தோம்னா நைட் டின்னர் வந்து 8:00 முடிப்போம். பார்த்தீங்கன்னா 12 hours வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம், அடுத்த 12 hours வந்து நம்ம வயிறை எம்டியாக தான் விடுறோம். இதை வந்து நம்ம மாற்றி சாப்பிட்ற விண்டோவை வந்து கம்மி பண்ணிவிட்டு வயிறை எம்டியாக விடுற டைமிங்கை வந்து ஜாஸ்தி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வயிறை வந்து ரொம்ப நேரம் நம்ம காலியாக வச்சுக்கிறதுனால நம்ம பாடியில் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதிலே நிறைய டைப் இருக்குங்க. ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து எவ்வளோ நேரம் சாப்பிட்ணும், எவ்வளோ நேரம் வயிறை எம்டியாக விடணுன்றதை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து ஸ்கிப்பிங் மீல், ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடாமல் விட்டுட்டு லன்ச் அண்ட் டின்னர் சாப்பிட்றது. இன்னொன்று அல்டர்னேட் டே ஃபாஸ்டிங், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சாப்பிட்றது. இன்னொன்று வந்து 24 hours ஃபாஸ்டிங்னா ஒரு வாரத்தில் 7 நாளில் 6 நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் சுத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் விடுறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ டைப்ஸில் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் என்னோடய வயிறை எம்டியாக விட்டுட்டு 8 மணி நேரம் மட்டும் சாப்பிட்லான்றத முடிவு எடுத்திருக்கேன். இந்த 8 மணி நேரம் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 10 மணிலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிட்லான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் 10 மணிக்கு எடுத்துப்பேன், லன்ச் வந்து மதியம் 3 மணிக்கு, டின்னர் வந்து 6 மணிக்கெலாம் முடிச்சுருவேன். இந்த மாதிரி 3 மீல்ஸும் நான் வந்து அந்த 8 மணி நேரத்துலேயே முடிச்சுருவேன். இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன். நான் எனக்குன்னு தனியாக ஃபுட்லாம் சமைச்சு சாப்பிட மாட்டேங்க. வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதே தான் நான் வந்து என்னோட மீலுக்கு வந்து எடுத்துப்பேன். நான் ஸ்பெஷலாலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நான் ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நம்ம வந்து 0 calories ட்ரிங்க் வந்து எது வேணாலும் குடிச்சிக்கலாங்க. தண்ணி, க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இதிலெல்லாம் வந்து 0 calorie தான். அதனால் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் உங்களுக்கு என்றைக்காவது பசி எடுத்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்லேருந்து எது வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் சுகர் ஆட் பண்ணாமல் குடிங்க. க்ரீன் டீயில் எப்படி நம்ம சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கிறோமோ அதே மாதிரி பிளாக் டீ, பிளாக் காஃபிலையும் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட வந்து வெயிட் செக் பண்ணுற மிஷின் இல்லாதனால நான் வந்து இன்ச் டேப்பில் தான் வந்து என்னோட சைஸை வந்து மெஷர் பண்ணிப்பேன். ஒவ்வொரு வீக் முடியும் போது என்னோட இன்ச்சில் வந்து ஏதாவது கம்மியாக இருக்கான்றதை மெஷர் பண்ணி பார்த்துப்பேன். வெயிட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸ் வந்துட்டு அதிகமாகவே இருந்தது. 1 month, 1.5 months அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் வந்து நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஹாட் வாட்டர், அப்புறம் என்னோட டயட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன், அப்புறம் என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டனால அடுத்தடுத்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் நம்ம பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது. நம்ம ஃபாஸ்டிங் விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய டைம் வந்தோடனே டைம் ஆரம்பித்த நேரத்துலேருந்து டைம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா நம்ம மெட்டபாலிசம் ரேட் வந்து கம்மியாயிடும். நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரமாவது கேப் விடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமான ஆகி அடுத்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்டினியூஸாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து வேறையாக இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாடுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாகும். உடனே அவங்க பாடியும் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான எனர்ஜி லெவல் கிடைக்கிற அளவுக்கு ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். சில பேர் வந்து வீட்டில் இருந்தாலும் வேலையே செய்ய மாட்டாங்க, சில பேர் வீட்டில் இருந்தாலும் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்மியாக எடுத்துக்கிறது. நம்ம வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்மியாக எடுத்தோன்னா பசி வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் ப்ரோட்டீன் நிறைய இருக்க ஃபுட்டை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி வராதுங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடை தோசை இல்லாட்டினா கம்மங்கஞ்சிலாம் குடித்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு ஒரு 5 or 6 hours பசிக்கவே பசிக்காது. அந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறையா இருக்க ஃபுட்டை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பசி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்காது. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாஸ்டிங் விண்டோவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் 4:00 எழுந்திரிச்சிருப்பாங்க, சில பேர் ஆஃப்டர்நூன் தான் எழுந்திருப்பாங்க, சில பேர் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க கூட இருப்பாங்க.
ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாஸ்டிங் விண்டோவும் சாப்பிட்ற விண்டோவும் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து 6 to 8 மார்னிங் 10 o'clock சாப்பிட ஆரம்பிச்சு நைட் 6 o'clock முடிக்கிறேன்னா அதே தான் வந்து உங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சாலும் என்னால் 10 o'clock வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியும். அதுக்கு மேலே சாப்பிடாமல் இருந்தேன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து மேக்ஸிமம் 10 o'clock சாப்பிடுவேன். நைட் 6 o'clock வந்து சாப்பிட்றத வந்து முடிச்சுப்பேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் பசியும் எடுக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த சாப்பிட்ற விண்டோவும் ஃபாஸ்டிங் விண்டோவும் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாலும் பிரச்சனை தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்படி நம்ம உணவை வந்து உடனே கம்மி பண்ணால் நம்ம பாடி வந்து வீக் ஆகிடுமோ அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம பாடியில் வந்து எனர்ஜி லெவல் கம்மியாகிறதுனால வீக் ஆயிரும். நான் ஏன் வந்து அடிக்கடி வீக் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறேன்னா, இதை வந்து நம்ம 1 month 2 months வந்து ஃபாலோ பண்ண போகிறது இல்லை, 6 month 9 months கூட ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை. அதனால நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம லாங் ரன் வரைக்கும் நம்ம இந்த ஃபாஸ்டிங் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம எனர்ஜி லெவல் வந்து இடையிலே வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் எனர்ஜி லெவலையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால வந்து நமக்கு வராது. நிறைய வெயிட் லாஸ் பண்ணலாம். முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறில் கேஸ் பிரச்சனை இல்லை ப்ளோட்டிங் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணோன்னா கண்டிப்பாக சரியாயிரும். அதனால இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மட்டும் போதுமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரும். இதை வந்து நீங்கள் உங்களோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்கள் டார்கெட் வெயிட் வந்து 55 kg இருந்ததுன்னா நீங்கள் 55 kg வர வரைக்கும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதோட நீங்கள் எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட் வெயிட்டை சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடலாம். வெறும் நீங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்கள் டார்கெட் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்கன்னா 6 month 23 kg வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் பண்ணேன், எக்ஸசைஸும் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ண முடியாத நாளில் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் வந்து நான் சுத்தமாக எடுத்துக்கலங்க. சுகர் லெவலில் நம்ம எடுத்துக்காமல் இருந்தோன்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக நம்ம ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் லெவலை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்கள் டார்கெட் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து உங்கள் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு பழகிடும். அதனால் ஸ்டார்டிங் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சுகர் லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகிடும். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து என்ன டயட் பிளான் வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்போ ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.